ಬಿಗ್ ಬಾಸ್ ಹೆಸರಳಕ್ಕೆ வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் மகிழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோ பொறுத்தளவுல பாஸ் வீடு கலவர பூமியா மாறுது அப்படின்னே சொல்லலாம் நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் அதாவது கேஸ் பத்த வைக்கணும் அப்படின்னா பாஸ் வீட்டுல யாராவது ஒரு நபர் வந்து சைக்கிள் ஓட்டணும் அப்பனாதான் கேஸே சப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு இதனால பாஸ் வீட்டுக்குள்ள பல சண்டைகள் வரும் அப்படிங்கறத நம்ம முதல்லயே சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே முதல் ரவுண்ட பொறுத்தளவுல தினேஷ் கூல் சுரேஷ் இந்த ரெண்டு பேருமே சைக்கிள் மிதிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு சைக்கிள் மிதிச்சுட்டு இருந்தாங்க இப்போ கூல் சுரேஷ பொறுத்தளவுல தன்னால முடியல வேற ஸ்வாப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால ஸ்வாப்பிங் நடக்குது இந்த இடத்துல பிக் பாஸ் வீட்ல இருந்து அர்ச்சனா நான் சைக்கிள் மிதிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முன் வர்றாங்க அந்த இடத்துல விஷ்ணுவ பொறுத்தளவுல சரிப்பா இந்த பிக் பாஸ் வீட்டுல இருந்து அர்ச்சனா சைக்கிள் மிதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஸ்மால் பாஸ் வீட்ல இருந்து யாராவது தயாரா இருக்கிறீங்களா கை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு அந்த இடத்துல நிக்சனை பொறுத்தளவுல அவனோட பொறுக்கி தனத்தை காட்டுறான் அதாவது அர்ச்சனா வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ மூடிக்கிட்டு உட்காரு அப்படிங்கிற மாதிரி சைகை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான் உடனே அந்த இடத்துல அர்ச்சனாவை பொறுத்தளவுல நீ கேப்டனா இருக்கும் போது இப்பெல்லாம் நடந்துக்கல உன்னோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வக்கனையா பேசுன ஆனா இந்த இடத்துல விஷ்ணு பேசுறத நீ கேக்குற மாதிரியே இல்ல அது எப்படி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அந்த இடத்துல பொறுக்கிய பொறுத்தல ஒண்ணுதான் சொல்றான் நான் எல்லாம் பேசவும் மாட்டேன் கத்திக்கிட்டே தான் இருப்பேன் நீங்க பேசுறதை நான் கேட்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் பொறுக்கி ஆமாங்க இந்த பொறுக்கிய வேற எப்படிங்க பேச இன்னைக்கு கூட போட்டியாளர்கள் எல்லாரையும் ஓத்தா அம்மா அப்படிங்கிற மாதிரி ரவினா கிட்ட பேசிட்டு இருக்கான் இவனுக்கு மரியாதை கொடுத்து வேற நீங்க பேச சொல்றீங்க அதுக்கப்புறமா விக்ரம பொறுத்தளவுல நான் சைக்கிள் மிதிக்கிறதுக்கு

கூடாது அவங்கள சைக்கிள் மிதிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஆனா கேப்டனா இருக்கிற விஷ்ணுவை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒரு நபரும் ஸ்மால் பாஸ் வீட்ல இருந்து ஒரு நபரும் சைக்கிள் மிதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுனால அந்த முடிவை ஏத்துக்காம ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதனால பிரச்சனை வர போறது என்னமோ கேப்டனுக்கு தான் கேப்டனை அளவுல கேப்டன் பதவியை இழக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாம டேரக்டா நாமினேஷனுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படி மட்டும் ஆச்சு அப்படின்னா இந்த வாரம் சண்டைக்கு பஞ்சமே இருக்காது அதுலயும் விஷ்ணுவை பொறுத்தளவுல தரமா இறங்கி விளையாடுவார் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் வீட்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல அர்ச்சனா கிட்ட பொறுக்கி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிற நிக்சனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்